ஹட்டன் கிஞ்சன் தோட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் கேக் வெட்டி தமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். முதலாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஜஸ்ட் தோட்ட பொதுமக்கள் சார்பாக மே தினை உரையிட்டு ஜனாதிபதி உரை கொடுத்திருந்தார். கொட்டக்கொலையில் தோட்ட தொழிலாளிக்கு 1500 சம்பளம் நிச்சயமாக கிடைக்கும் என்று முதலாக அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது, மற்ற மனசு நாணயக்கார் அவர்கள் தொழிலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வளோ நாள் நாங்கள் அதை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு இந்த 1700 எங்களுக்கு வெற்றியாக முடிஞ்சிருக்கு. அதனால் எங்களுக்கு ஜீவன் தொண்டமா அவர்களுக்கும் செந்தில் தொண்டமாருக்கும் தொழிலமைச்சர் அவர்களுக்கும் இன்னும் நன்றியை தெரிவிக்கிறோம். கொத்மலை பூண்டு லோயா ஃபோர்லேண்ட்ஸ் தோட்ட மக்களும் பாட்சோறு பகிர்ந்து தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்த பயணம் எங்களுக்கு ஜீவன் தொண்டமானும் நம்ம தொழிலமைச்சரும் நம்ம ஜனாதிபதி அவர்களும் நமக்கு நல்ல முறையாக இந்த சம்பளத்தை பேசி வாங்கி கொடுத்துருக்காரு. கொத்மலை பூண்டுலோயா சீன் தோட்ட மக்கள் தங்களின் மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் எங்களுக்கு இந்த சம்பளத்தை வந்து நிறைய விஷயங்களில் போராடி போராடி பெற்றுக் கொடுத்துச்சு.